இனிமே கண்ணை மூடிட்டு கடலெண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலெண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலைநிமிர மோடியின் கேரண்டி இருக்கு, பயம் எதற்கு? அரக்கோணம் லோக்சபா தொகுதியில் திமுக சார்பில் சிட்டிங் எம்பி ஜெகத் ரட்சகன் போட்டியிடுகிறார். தொகுதிக்குட்பட்ட நெமிலி கிழக்கு ஒன்றிய கிராமங்களில் வாக்கு சேகரிக்க சென்றார். நெமிலி ஒன்றிய பொறுப்பாளர் வடிவேலுவும் அவருடன் சென்றார். வடிவேலு பல ஆண்டுகளாக கட்சி பணியாற்றும் திமுகவினருக்கு உரிய அங்கீகாரம் அளிக்காமல் அதிமுகவினருக்கு பல்வேறு கான்ட்ராக்ட் மற்றும் முக்கிய பணிகளை ஒதுக்குவதாக திமுகவினர் அதிருப்தியில் இருக்கின்றனர். இதனால் வடிவேலுவுடன் ஜெகத் ரட்சகன் ஊருக்குள் வர அனுமதியில்லை என கூறி பள்ளூர், இலுப்பை தண்டலம், கீழ் வெங்கடாபுரம் பகுதிகளில் திமுகவினர் கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஜெகத் ரட்சகனுக்கு ஆதரவாக ஒட்டப்பட்ட போஸ்டர்களை திமுகவினரை கிழித்தனர். கட்சியினரின் எதிர்ப்பை கண்டுகொள்ளாத ஜெகத் ரட்சகன் பல்லூரில் வாக்கு சேகரிக்க சென்றார். அப்போது அவருக்கு எதிராக கருப்பு பலூன்களை பறக்கவிட முயன்றவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். கருப்பு கொடிகளை பிடுங்கியதால் போலீசாருக்கும் திமுகவினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. கடும் வாக்குவாதம் ஏற்பட்டதால் ஜெகத் ரட்சகனும் ஆதரவாளர்களும் வேகமாக அங்கிருந்து வெளியேறினர். இம்முறை திமுக வேட்பாளர் தோல்வி அடைவது உறுதி. அவருக்கு எங்கள் ஓட்டு கிடையாது என திமுகவினரே குரல் எழுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டது. நெம்லி ஒன்றிய செயலாளரும் சேர்மனும் ஒரே போஸ்டிங் வச்சிருக்கிற வடிவேல் என்றவர் வந்து பாத்தீங்கன்னா நேரடி கொள்முதல வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கு தான் வந்து பணத்தை வாங்கிக்கணும் அவங்களுக்கு கொடுத்துட்டாரு நடத்த. அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா திருக்குகேஸ்வரர் அறங்காவலர் குழு உறுப்பினர் தலைவர் எல்லாமே அதிமுகவுக்கு பணத்தை வாங்கிக்கினு அவங்கக்கிட்ட கொடுத்துட்டாரு பொறுப்பை. அப்போ திமுகக்காரர் நாங்கள் என்ன பண்ணுவோம்? அதனால் வந்து வடிவேல் வந்து அவரை வந்து தேர்தல் புறக்கணிப்பு அவரை கண்டித்து நாங்கள் வந்து கருப்பு கொடி ஏந்தி நாங்கள் காமிக்கிறோம் சார். பல்லூரில் வந்து ஏடிஎம்கேவுக்கு தான் நிறைய போஸ்டிங் கொடுத்துக்கிறாங்க, கொண்டுக்கிறாங்க. இப்பவும் வந்து இந்த தேர்தல் வேலையை வந்து அதிமுகக்காரங்க தான் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து எனக்கு அதிருப்தியாக போச்சு. எங்கள் சார்பாக வந்து அவங்க இப்போ கேண்டிடேட் வராங்க, அவங்கள வந்து வரவிடாமல் நாங்கள் புறக்கணிக்கிறோம். அதிமுகவில் இவ்வளோ அதிமுகவில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. திமுகவில் இவ்வளோ காலமாக இருக்கிற எங்களுக்கு எந்த வித இதுவும் இல்லாத அதிமுகக்காரர்கிட்ட காசு வாங்கிக்கணும். அதிமுகக்காரருக்கு எல்லா போஸ்டிங்கும் தர்மகத்தா போஸ்டிங் எக்ஸட்ரா எக்ஸட்ரா எல்லா போஸ்டிங்குமே கொடுத்துட்டாங்க. அதனால் எங்களுக்கு வந்து மன கஷ்டம் ஆகிப்போச்சு. வடிவேல் என்ற ஒருத்தர் வந்து மாற்றிட்டா நல்லாயிருக்கும். நெம்மிலி ஒன்றியத்துக்கு வடிவேல் என்றவரை மாற்றிட்டா நல்லா இருந்திருக்கும், நல்லாயிருக்கும்.